காலர்ரா, ஐயோ என்னதான் அவ்வளோ இடம் இருக்கல, உட்காருங்க. அட காலர்ரா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ப்ரோ. விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. அட ஆமாயா, ஷூஸ் வேற, ஆஃபீஸ்க்கு லேப்டாப் பார்த்தலன்னு M2 மேக்ஸ் ஒரு மேக்புக் ப்ரோ வேற வாங்கிட்டு. எது M2 லேப்டாப் வாங்கினாரா? யாரை கேட்டு வாங்கினார் அவரு? M3 இப்போ தானே லான்ச் பண்ணாங்க, அதை எடுத்துருக்கலாம்ல, கூட ஒரு 50,000 தானே. எதுங்க M2 வாங்கினார் அவரு? ஐயோ போச்சு, ஆப்பிள் இப்போ ரிட்டர்ன் கூட எடுக்க மாட்டாங்க. ஐயோ இப்போ நீ என்ன எப்படி பேசிட்டு இருக்க? M2 மேக்ஸில் மேக்புக் ப்ரோ வாங்கினா உனக்கு என்ன பிரச்சனை? அப்படி M3 மேக்ஸில் என்னத்தை கொடுத்துட போகிறாங்க ப்ரோ? நீங்கள் ஈவெண்ட்டை பார்க்காம பேசுறீங்க. நான் 2 தடவை ஈவெண்ட்டை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். நீ 2 தடவை பாரு, இல்லை 2000 தடவை பாரு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படினாலும் M3 என்னத்தை பெருசு அப்கிரேட் பண்ண போகிறாங்க? நீ ஒரு இது, M3 ஒரு இதியா? ஐயோ ஆமையா, M3 வராது, நீ ஒரு இது, அந்தாலும் ஒரு இதியா? ஏய் வேணாம் இல்லைன்னு. வேணாம் ப்ரோ. விளாண்டுட்டு இருக்கமா? ஐயோ உன்னை எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்கிறேன். வணக்கம், வெல்கம் டு உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்னதாமா பிரச்சனை? எங்க ரெண்டு பேத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. ஆபீஸ்ல லேப்டாப் பார்த்தலன்னு சுதர்சன் ஒரு லேப்டாப் வாங்கினாரு. M2 Max MacBook Pro. அதை ஒரு குத்தோன்றேன் இவன். மேடம் இது ஆக்சன் மேடம், MacBook Pro வாங்கினது தப்பு இல்லை, M2 Max வாங்கினது தான் தப்பு. வெயிட் பண்ணி M3 Max எடுத்துருக்கலாம். தம்பி கரெக்டாக பாயிண்டாக தானே பேசுகிறாப்ல? என்ன தம்பி கரெக்டாக பேசினாரு? M3 Max அப்படி என்னத்தை பெருசாக அப்கிரேட் பண்ண போகிறாங்க? எதையாவது பேசக்கூடாது, அது எப்படி அப்கிரேட் இல்லைன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். சரி உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். அப்போ என்ன கொடுத்துறீங்களா? எடுத்துக்கிட்டு அடிச்சேன்னு வெயி. மேடம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க மேடம். உனக்கும் வேணாம், எனக்கு வேணாம். இப்போ M1 Max அண்ட் M2 Max-ஓட டிஃபரன்ஸை நான் சொல்கிறேன். M3 Max-க்கு முடிஞ்சால் நீ முட்டு கொடு. சூப்பர் ஐடியா, ஃபர்ஸ்ட்லேருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே, ஆடியோ, கீபோர்டு, ட்ராக் பேடு, போர்ட்ஸ், என்னத்தையாவது சொல்லுங்கப்பா. பேட்டரி, பேட்டரி வந்து M1 Max-க்கும் M2 Max-க்கும் 1 hour டிஃபரன்ஸ். ஆனால் M2 Max-க்கும் M3 Max-க்கும் அதே தான். மேடம் மேடம் அதை நான் சொல்கிறேன். ஸ்பெக் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், M1 Max-க்கும் M2 Max-க்கும் CPU-ல வந்து 2 core, GPU-ல 6 core டிஃபரன்ஸ் இருக்குது. மேடம் CPU-ல 4 core, GPU-ல 2 core இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி அப்போ மேக்ஸிமம் ரேம்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, M1 Max-ல வந்து 64 GB இருக்குது, M2 Max-ல வந்து 96 GB இருக்குது, M3 Max-ல 128 கொடுத்துருக்கான். அப்புறம் என்ன அடுத்து 160? சூப்பர் மேடம், இப்போ தான் என் வேவ் லென்த்துக்கே வந்திருக்கீங்க. இன்னொரு 5 நிமிஷம் கேமரா ஆஃப் பண்ணால் தான் நீ சரிப்பட்டு வருவேன். இல்லை இல்லை வேணாம் வேணாம், இதோட இன்னொரு மேட்டர் இருக்குது, மெஷ் ஷேடிங்கும் ஹார்ட்வேர் ஆக்சலேட்டர் ரே ட்ரேசிங்கும் இருக்குது. ஆ இது புதுசா இருக்குல்ல மேடம், இதெல்லாம் 2018 NVIDIA கிராபிக்ஸ் கார்டுலயே வந்துருச்சு. விண்டோஸ்ல இருக்குங்க, மேக்ல ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் கொண்டு வரான். அண்ட் இது போக ஆப்பிளோட நேட்டிவ் ட்ரிபிள் ஏ கேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான், லைக் ரெசிடென்ட் எவில் வில்லேஜ், லைஸ் ஆஃப் பி. என்னது பியா? கரும கரும. யோ கேம சொன்னையா? இதே கேம தான் M1 Max-ல M2 Max-ல விளையாண்டு பார்த்தேன். M1 Max-ல 25 FPS கிடைச்சிச்சு, M2 Max-ல 30 FPS வரைக்கும் கிடைச்சிச்சு ஆவரேஜா. அப்ப M3 Max-ல எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. இதுல வேற ரே ட்ரேசிங் வேற இருக்கு. தம்பி அதுல வந்து இருக்கலாம், இப்ப நம்ம M3 Max இருக்கா? இல்ல இல்ல, அதுவும் இந்த லைஸ் ஆஃப் பின் ஏதோ கேம்லாம் சொல்ற, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா? இதே GTA 5, ஃபார் கிரைன்ற கேம்லாம் இருக்கா? ஆமா இன்னும் வரல, ஆனா மேபி ஃபியூச்சர்ல டெவலப் பண்ணலாம்ல. அண்ட் இது போக ப்ரோரஸ் என்கோடர் டிகோடர் மாதிரி AV1 டிகோடர்னு ஒன்று கொடுத்துருக்கான். இது ஸ்ட்ரீமிங்க்கு அப்புறம் பிளேபேக்குக்கெல்லாம் யூஸ் ஆகும். அப்புறம் என்ன, அதான் நிறைய கொடுத்துருக்காங்கல்ல, அவன் சொல்றது ரைட் தானே? மேடம் சும்மா 2 ஃபியூச்சர்ஸ்க்காகவும் எக்ஸ்ட்ரா கோர்ஸ்க்காகவும் இவ்வளோ காசு கொடுத்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு இது ஒர்த்தா? வேற என்னதான் எதிர்பார்க்குறீங்க? M1 Max 2021 டிசம்பர்ல வாங்கணும், M2 Max 2022 லான்ச் ஆச்சு, இப்போ தான் வாங்கியிருக்கோம். கரெக்டா? கரெக்டு. இப்போ இது ரெண்டுலையுமே பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கீக் பெஞ்சில் சிங்கிள் கோரில் 16%, மல்டி கோரில் 18%, இதே GPU-ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 23% டிஃபரன்ஸ் இருக்கு. இதே மாதிரி தான் சினிபெஞ்ச் 2024லையும் இருக்கு. அண்ட் இதே மாதிரி தான் M3 Max-ஓட ஸ்கோர் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தப்ப சினிபெஞ்சில் சிங்கிள் கோரில் 17%, மல்டி கோரில் 60% இன்க்ரீஸ் இருக்கு. ஏன்னா M1 Max-லையும் M2 Max-லையும் 8 பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் இருக்கு, M3 Max-ல 12 பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் இருக்கு. போடு பாய புடிச்சிட்டான். இது அப்கிரேட் தானே? இருங்க இருங்க, பெஞ்ச்மார்க் மட்டும் வச்சு எப்படி இதை கன்க்ளூட் பண்ண முடியும்?
ஒத்துக்கிறேன், பெஞ்ச் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீ நானும் எதுக்காக இந்த லேப்டாப் வாங்கணும்? எடிட்டிங்க்கு. ஸோ ஸ்கோரை தாண்டி டே டு டே லைஃப்ல எப்படி இருந்துச்சு நான் சொல்லவா? இப்போ நீ என்னென்னலாம் யூஸ் பண்ற? என்ன எஃப்சிபி, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அப்பப்போ பிளெண்டர் யூஸ் பண்ணுவேன். சரி, இப்போ M3 மேக்ஸை விட்டுரு. M1 மேக்ஸ்க்கும் M2 மேக்ஸ்க்கு தான் இப்போ பிரச்சனையே. எஃப்சிபியில் நான் யூஸ் பண்ணப்ப சோனியோட 4K 50fps ஃபைல், அதை வந்து நான் கலர் கிரே பண்ணி டெக்ஸ்ட் வச்சு எஃப்சிபியில் போட்டு அவுட் எடுத்தப்ப M1 மேக்ஸில் வந்து 4.8 seconds வந்துச்சு, M2 மேக்ஸில் வந்து 4.7 seconds தான் வந்துச்சு. 1 second தான் டிஃபரன்ஸு. சரி, இப்போ அதை விடு. ப்ரோரஸ் 422 நம்ம ஐஃபோனோட ஃபுட்டேஜ் இருக்குல்ல, 15 Pro Max, அதில் எடுத்ததை எஃப்சிபியில் 4K 50fps வச்சு 2 நிமிஷம் ஃபுட்டேஜ் அதே கலர் கிரே பண்ணி டெக்ஸ்ட் வச்சு எடிட் பண்ணி அவுட் எடுக்கிறப்ப M1 மேக்ஸில் வந்து 2 நிமிஷம் 26 seconds வந்துச்சு. அதே M2 மேக்ஸில் பார்த்தோன்னா 2 நிமிஷம் 17 seconds, கிட்டத்தட்ட ஒரு 9 seconds தானே டிஃபரன்ஸு. இதுலேயும் போச்சா? சரி, அதை விடு, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வருவோம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நமக்கு தெரிஞ்ச இன்டென்ஸான ஒர்க் என்னது? ரோட்டோ பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுவோம். கரெக்டாக? கரெக்ட். நானும் ஒரு 15 seconds கிளிப் எடுத்துக்கிட்டேன் 4K 50fps, அதை வந்து ரோட்டோ பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுறப்ப M1 மேக்ஸில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க 7.12 seconds வந்து. அதே M2 மேக்ஸில் பார்த்தோன்னா 6.25 seconds. ஸோ கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பார்க்குறப்பல ஒரு 46-50 ஒரு நிமிஷம் கூட வரலையா? அண்ட் அதே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் 6 seconds கிளிப்பு 4K 50fps, அதை வந்து நான் 3D ட்ராக்கிங் பண்ணுறப்ப M1 மேக்ஸில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க 1:14 seconds, அதே M2 மேக்ஸில் வந்து 1:12 seconds. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 seconds நினைக்கிறேன் அது M2 மேக்ஸ் வந்து 420,000 நினைக்கிறேன். இப்போ இவன் சொல்றான்ல அந்த M3 மேக்ஸ் அது எவ்வளோ தெரியுமா? 500,000 ரூபா. அவன் போய் சொல்றான் மேடம், போய் சொல்றான், 500,000 ரூபாய்க்கு 100 ரூபா கம்மி. இதெல்லாம் நியாயமா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? ஆக M1 மேக்ஸுக்கும் M2 மேக்ஸுக்கும் பெஞ்ச் மார்க்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் பெஞ்ச் மார்க்கை மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. டே டு டே லைஃப்பில் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. M3 மேக்ஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கேட்டால் தெரியாது, ஏன்னா அது நம்மள்கிட்ட இல்லை. அதனால் M3 மேக்ஸை மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படவும் வேணாம், M2 மேக்ஸை வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்படவும் வேணாம். இருந்தாலும் இந்த ஆள் M3 மேக்ஸ் எடுத்துருக்கலாம் மேடம். M3 மேக்ஸ் வந்து அவர் பிடிங்கியிருப்பார் மேடம். ஏ சண்டை போடாங்க, இப்போ எத்தனை பாட்டு இவங்களும் ஒரு கான்செப்ட். சார் நீங்க என்ன பண்ணுறீங்க? நான் அடுத்த வீடியோ பேச போறேன் சார்.